தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து, அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து ஊடகத்துறையினரை பார்த்து பேசிட்டாரு, ரொம்ப கடுமையாக பேசிட்டாரு அப்படின்றது வந்து ஊடக தரப்பிலிருந்து வந்து சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக வந்து முன்வைக்கப்பட்டு, இது வந்து புதுசாக அண்ணாமலை வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக பேசிட்டாரு. அது என்னடா மோசமாக பேசினார், என்ன அவ்வளோ அசிங்கமாக பேசிட்டாரு, என்ன அவ்வளோ தரக்குறைவாக பேசிட்டாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, சன் டிவி ஆள்தானி அப்படின்னு. அப்போ சன் டிவின்ற வார்த்தை வந்து தரக்குறைவான வார்த்தையா, கேவலமான வார்த்தையா, மோசமான வார்த்தையா அப்படின்றது தான் நமக்குள்ளே வரக்கூடிய கேள்வி. ஸோ இதிலிருந்து வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்து பில்டப் பண்ணி, அதாவது அண்ணாமலைக்கு எதிராக ஒரு இதை வந்து கட்டமைத்து கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க. இது ரொம்ப எக்ஸ்பெக்டட் தான். சரி, ஊடகங்களை பற்றி பேசும்பொழுது நம்ம சில விஷயங்களை வந்து பார்க்கணும். இது ஆரம்பத்துலேருந்து நான் வந்து சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்றைக்கி வந்து அண்ணாமலை வந்து பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவராக வந்திருக்கிறாரு. அதனால் அவர் வந்து ஒரு முடிவெடுத்து அவர் வந்து பேசுகிறாரு. அதாவது அவர் வந்து பார்க்குறாரு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படியெல்லாம் வந்து ஊடகங்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவர் பார்த்துட்டு, அவருடைய புரிதல் ஏன், எந்த ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்குமே வந்து இந்த புரிதல் வந்து இருக்கும், இவங்க எப்படிலாம் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது அரசியல் காரணங்களுக்காகவும், அதாவது டு பி பொலிட்டிக்கலி ரைட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த டு பி பொலிட்டிக்கலி ரைட் அப்படின்றத மையமாக வச்சு வந்து இங்கே செயல்படக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து இதை வந்து வெளிப்படையாக பேச மாட்டாங்க. ஆனால் வெளிப்படையாக பேசுறதுக்கு வந்து இவருக்கு வேற ஸ்பைன், அது வந்து இன்னைக்கு அண்ணாமலைக்கு இருக்குது அப்படின்றதுல வந்து நான் பெருமைப்படுறேன். பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் எனி லீடர், அதாவது ஒரு தலைவரை வந்து உச்சாணி கொம்பில் வைத்து கொண்டாடுவது, அவர் தான் ஹீரோ வர்ஷிப் செய்வது, இதெல்லாம் வந்து நான் இறங்க விரும்பலை. இன்றைய காலகட்டங்களில் இறங்க விரும்பலை. நான் ஹீரோ வர்ஷிப் செய்யக்கூடிய தலைவர்கள் இருந்திருக்காங்க. இப்போ சொல்ல போனோம்னாக்கா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், இல்லை செல்வி ஜெயலலிதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆட்கள் வந்து ஒரு ஹீரோ வர்ஷிப் செய்யக்கூடிய தலைவர்களாக இருந்திருக்காங்க. அந்த காலகட்டம் முடிந்து விட்டது. இப்போ இருக்க காலகட்டங்களில் நான் ஹீரோ வர்ஷிப் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய இந்த தைரியமான பேச்சை, இந்த துணிச்சலான ஒரு போக்கை வந்து பாராட்டாமல் இருக்க முடியதில்லை. அதே சமயத்தில் வந்து இந்த ஊடகங்கள் இவங்களுடைய நடுநிலை, இந்த சோ கால்டு அறம், நிறைய ஊடகவியலாளர்கள் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அறம் முரம்னு பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த அறம் என்ன, இந்த இவங்களுடைய லட்சணம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, 1990களில் நீங்கள் வந்து டைம் ட்ராவல் மாதிரி நீங்கள் வந்து 1990களுக்கு போய் ஆகணும். ஏன்னா அந்த சமயத்தில் தான் இது ஆரம்பிக்குது. என்டிடிவி வசி பிரணாய் ராயோடைய அவருடைய பிரெயின் சைல்டுன்னு சொல்லலாம். ஸோ பிரணாய் ராய் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திஸ் டே திஸ் வீக் அந்த மாதிரி ஏதோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து நடத்திட்டு இருந்தார் தூர்தர்ஷனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தனியாக வந்து அவருடைய ப்ரைவேட் இது ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் என்டிடிவி வந்து ஃபார்ம் ஆச்சு, நியூ டெல்லி டெலிவிஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவருடைய வளர்ப்பில் வந்து வரக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் வந்து நாடு முழுக்க வந்து நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து உருவாங்கினாங்க அப்படின்றத பார்க்க முடியும். அவருடைய ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னாக்க அவர் வந்து நிறைய பேரை வந்து ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்தார் அப்படின்றது மாற்றுக்கெடுத்து இருக்க முடியாது. தென்னிந்தியாவில் என்டிடிவி கொண்டு வந்த கலாச்சாரம் என்னவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த சவுத் இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய கிளப்பு ஒன்று உருவாக்கினாங்க. அதாவது இந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கெல்லாம், இந்த ஊடகவியாளர்களுக்கெல்லாம் வந்து ஒரு குழு மாதிரி உருவாக்கினாங்க. அது எந்த பேரில் உருவாக்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, கிறிஸ்டின் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்றுத்த ஃபார்ம் பண்ணாங்க. இதனால் அது கிறிஸ்டின் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு நம்ம வந்து அன்றைக்கி வந்து இன்னி மாதிரியான சோஷியல் மீடியா தாக்கங்கள் இல்லை. ஸோ அந்த கேள்வி வந்து பரவலாக போயிருக்க முடியாது. பட் கிறிஸ்டின் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் வாஸ் ஃபார்ம்டு. எப்படி வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன், ஏன்னா நமக்கு தெரிஞ்சு ஒரு ஜேர்னலிஸ்ட் என்பவர் ஒரு தகவலை, ஒரு செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர். யூ ரிப்போர்ட் அ நியூஸ், ஒரு சம்பவம் ஒரு இடத்துல நடக்குது, அந்த சம்பவத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டுடைய வேலை. இதுதான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து நடுநிலை, அறம், முரம் என்று இன்றைக்கு பேசக்கூடிய நிறைய பேருடைய முன்னோடிகள் என்ன ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, அவங்க ஆரம்பித்த அந்த இயக்கம் தான் வந்து இந்த கிறிஸ்டின் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன். இது என்ன ஒரு ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன், கிறிஸ்டின், இந்து, முஸ்லீம், இப்படி வந்து பல்வேறு சாயங்கள் பூசப்படுகின்றன அப்படின்ற கேள்வி வந்து அன்றைக்கி யாரும் கேட்காத காரணத்தினால, இந்த கிறிஸ்டின் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இம்ப்ளான்ட்ஸ், அதாவது லொயலா கல்லூரி, ஏன் இந்த கல்லூரியை நான் பேரை குறிப்பிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுடைய விஸ்காம் அப்படின்ற அந்த டிகிரி, அதை அந்த கோர்ஸை படிக்கக்கூடியவர்கள் அவங்க வந்து நிறைய வந்து இந்த மீடியாவில் வந்து தேர்ச்சி பெற்று, அவர்கள் தான் வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ் மீடியா ஊடகத்தில் பார்த்திங்கன்னாக்கா நிறைய இடங்களில் வந்து அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, இந்த கிறிஸ்டின் மீடியா அசோசியேஷனுடைய முன்னோடிகள், ஜாம்பவான்கள் என்று பார்க்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாம் டேவிட், ஜெனிஃபர் அருள், ஃபெலிக்ஸ் ஜெரால்ட்,
இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்போ இதை சொல்கிறதுனால நம்ம ஒரு மதச்சாயம் பூசுகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூசலை. அவங்க இந்த கிறிஸ்டியன் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் அப்படின்றது ஃபார்ம் பண்ணதுனால நம்ம வந்து அதை வந்து மதச்சாயத்துடன் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லயோலா கல்லூரியில் நடக்கக்கூடிய இந்த விஸ்காம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த விஸ்காம் படித்தவங்க எப்படி வந்து டிஎஃப்டி அப்படின்றதுலேருந்து, இப்போ ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டிங்கனாக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், இல்லை பல்வேறு திரை உலக பிரபலங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா டிஎஃப்டி படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நிறைய பேர் வந்து லயோலாவில் படிச்சிருப்பாங்க. அது மாதிரி இந்த விஸ்காம் படித்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இவங்க வந்து எந்த ஒரு பின்னணியில் வராங்க அப்படின்றத நம்ம ஆராயும் பொழுது பல திடுக்கிடும் தகவல்கள் நமக்கு தெரிய வருது. சரி, இந்த பின்னணியெலாம் எடுத்துகிட்டு போனோம்னாக்கா அது வந்து இலுமினாட்டிக்கு அதை மாதிரி நம்ம சொல்கிறோன்ற மாதிரி ஆகிடும். அதாவது இது வந்து ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரி அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நான் கான்ஸ்பிரசி தியரி இந்த மாதிரிலாம் கொண்டு போகல, ஆனால் அந்த பேட்டர்னை பாருங்கள், அவங்க செயல்படக்கூடிய விதத்தை பார்ப்போம். எப்படிலாம் அவங்க செயல்பட்டு வந்திருக்காங்க, இது வரைக்கும் எப்படிலாம் செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இதை புரிந்து கொள்வதற்கு முன்னால் தமிழக அரசியலுடைய டிஎன்ஏவை நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழக அரசியலோட டிஎன்ஏ எப்படியா இருந்திருக்குன்றதை நம்ம பார்ப்போம். அதாவது கருணாநிதி சொல்வது ஜெயலலிதா, இந்த காலகட்டத்தின் அரசியலை தான் வந்து நம்ம நிறைய நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து பார்க்கக்கூடிய ஒரு அரசியலாக இருந்திருக்கிறது. கடந்த 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகளாக இந்த அரசியல் தான் இருந்து வந்திருக்கிறது. இந்த அரசியலில் பார்த்தீங்கன்னாக்க சொல்லு ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க மீடியாவை டீல் பண்ணக்கூடிய விதம், கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் அவர் மீடியாவை டீல் பண்ணக்கூடிய விதம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நாங்கள் சொல்லு ஜெயலலிதாவை எடுத்துக்கிறோம்னா அவங்க கண்டுக்க மாட்டாங்க. எல்லாம் ஒரு ஆளுமனெல்லாம் முயற்சி நான் பேசுகிறோமா அப்படின்னு போகக்கூடிய ஒரு நபராகத்தான் வந்து சொல்லு ஜெயலலிதா இருந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஒரு சில சமயத்தில் அத்திப்பூர்த்தா இருப்போல் அவங்க வந்து மீடியாவுக்கு ஒப்ளைஜ் பண்ணி, அதாவது அவங்க வந்து வெளிப்படையாக வந்து பேசக்கூடிய நிகழ்வுகளும் இருந்திருக்கு. பட் பெருவாரியாக அவங்களுடைய நிலைப்பாடு இதுதான், நான் மக்களுடைய தலைவர், மக்களால் தேர்வு செய்யக்கூடிய படக்கூடிய தலைவர், அல்ல அந்த மக்களை வந்து நிராகரிக்கிறாங்கன்னே வச்சுப்போமே, அது அது மக்களுடைய முடிவு அப்படின்னு விடக்கூடியது தான். இது நடுவில் நீங்கள் என்ன இடைத்தரகர்கள் அப்படின் தான் அவங்க மீடியாவை வந்து அணுகினாங்கன்னு பார்க்க முடிஞ்சுது. கருணாநிதி எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருந்தார். அவர் எப்படி போவார்னா, நானும் ஒரு பத்திரிகையாளன் தான், நானும் உங்களில் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லி அவர்களை அணுகக்கூடிய, அவர்கள் அதாவது அவர்களை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நபராக அவர் வந்து பார்க்கப்பட்டார். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னாக்க ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய தலைவராக யார் பார்க்கப்பட்டார்னு பார்த்தீங்கன்னாக்க செல்வி ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்தில் நீங்கள் வந்து இந்த பத்திரிகைகள் எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா 91-96 அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் வந்து பத்திரிகைகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் கொண்டிருந்தார்கள். பத்திரிகைகளுக்கு எதிராக ஒரு ஒடுக்குமுறை நடைபெற்றது, இதையெல்லாம் சொல்ல குற்றச்சாட்டுகளாக வைக்க முடியும். பட் 96 அப்புறம் செல்வி ஜெயலலிதா எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வந்தாரோ, அதாவது 2001 2006 வரையிலாக இருக்கட்டும், அல்லது 2011 2016 அவரது மறைவு வரைக்குமா இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு நிலையை வந்து அவங்க எடுத்ததில்லை. அஃப்கோர்ஸ் அவங்களை பற்றி தவறான தகவல்களை வந்து பதிவு செய்கிறாங்க, இல்லை ஒரு செய்தியை போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவங்க டிஃபமேஷன் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா ஒரு சில தருணங்களில் இப்போது வந்து மாட்டுக்கறி தின்ற மாமி அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கட்டுரை வந்து விஷமத்தனமாக, அதாவது அவரை சாதி ரீதியாக குறிப்பிட்டு அவர் மீது ஒரு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு பொய் அப்படின்னு வரும்பொழுது கட்சியினர் வந்து வெளியில் வந்து அவங்களோட உணர்வை வெளிப்படுத்தியிருக்கலாம். அப்பொழுதும் கூட காவல்துறை மிக கவனமாக அந்த விஷயத்தை எதிர்கொண்டது அப்படின்றத பார்க்க முடியுது. ஆனால் கருணாநிதி ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க எப்பொழுதெல்லாம் வந்து பத்திரிகைகள் இவருக்கு எதிராக செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்களோ அதற்கு எதிராக கடுமையாக வந்து நடவடிக்கைகள் பாயும் அப்படின்றது வந்து திமுக ஆட்சியின் பொழுது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். துக்ளக் பார்த்தீங்கன்னாக்க திமுக ஆட்சிக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை வைத்தது என்பதற்காக அந்த அலுவலகமே வந்து சூறையாடப்பட்டது. இது வந்து 70களில் நடந்த விஷயம். இது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து 2006-2011 ஆட்சி காலத்தில் தினகரன் பத்திரிகையில் வந்து அந்த ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாங்கன்றதுக்காக இத்தனைக்கும் அவங்க குடும்பத்துக்குள்ளே நடந்த ஒரு பங்காளி சண்டை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதாவது இந்த மாறன் சகோதரர்களுக்கும் அழகிரிக்கும் ஒரு பக்கம் வந்து ஸ்டாலினுக்கும் இன்னொரு பக்கம் வந்து கனிமொழிக்கும் இவர்களுக்கு இடையே நடந்த ஒரு பிரச்சனை, இதில் கருணாநிதி வந்து ஒரு பக்கம் இருப்போம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்தார் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த தினகரன் பத்திரிகை வந்து சூறையாடப்பட்டது. சூறையாடப்பட்டதோடு நிறுத்தி கொண்டாலும் பரவாயில்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 பத்திரிகையாளர்கள் எரித்து கொல்லப்பட்டார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இதையெல்லாம் இந்த பத்திரிகையாளர்கள் பார்க்காமல், அது மட்டும் இல்லை 2007 பார்த்திங்கன்னா டெல்லிக்கு போகிறார் கருணாநிதி, அப்போ வந்து யூபிஏ அரசாங்கம் நடந்துகிட்ருக்கு. டெல்லியில் இருக்கும்பொழுது ஜெயா டிவி பத்திரிகையாளர் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார். ஒரு கேள்வியை முன் வச்ச உடனேயே அதுக்கு வந்து இவர் பதில் வந்து என்ன, வா நீ நானும் சேர்ந்து செத்து போவோம் அப்படின்னு சொல்கிறதோடு இல்லாமல்
வாடா போடான்னு ரொம்ப மோசமாக வந்து பேசுகிறார். ஜெயாடிவி பத்திரிகையாளரை பேரை குறிப்பிட்டு, ஜெயாடிவின் பேரை குறிப்பிட்டு அவர் வந்து பேசுகிறார். இது வந்து ஒரு முறை இரண்டு முறை நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இது ஜெயாடிவியில் மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம நிறைய ஆட்கள் வந்து பேட்டிகள் கொடுக்குறாங்க. இப்போ சவுக்கு சங்கர்லாம் கூட பேட்டிகள் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சோர்ஸஸ் சோர்ஸஸ்ன்றார். இந்த சோர்ஸஸ்லாம் விட்டுருங்க, நீங்கள் சன் டிவியுடைய அந்நாளைய, அதாவது அந்த நாட்களில் பணிபுரியக்கூடிய நபர்களை நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். சீனியர்ஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்களெலாம் நீங்கள் கேட்டு பாருங்கள். 4:30 டெய்லி காலையில் ஃபோன் வந்துடும். கருணாநிதியோடைய பேட்டி அந்த ப்ரைம் டைம் இருக்கு இல்லையா, 8 அவங்களோட நியூஸ் வரும், ப்ரைம் டைம் நியூஸ் வரும். இந்த ப்ரைம் டைம் நியூஸில் கருணாநிதியோடைய பேட்டி இருட்டடிப்பு செய்யப்பட்டது என்றாலோ, அல்லது அந்த பேட்டி முழுவதுமாக அல்லது அவரது அறிக்கை முழுவதுமாக படிக்கப்படவில்லை என்றாலோ, அடுத்த நாள் காலையில் 4:30-5 கால் பண்ணி அர்ச்சனையே விழும். அவ்வளோ காதில் கேட்க முடியாத வார்த்தைகளில் வந்து கருணாநிதியை நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவார், வசைபாடுவார். அப்படின்றதெல்லாம் வந்து உண்மையாக நடந்திருக்கின்ற விஷயங்கள், இதெல்லாம் தகவல்களாக நமக்கு வந்திருக்கின்றன. சரி, இதையெல்லாம் கூட விட்டுருங்க, இதெல்லாம் என்னுடைய கற்பனை அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம், இதெல்லாம் கூட விட்டுருங்க. ஆனால் ஜெயாடிவியை வந்து கருணாநிதி பேசியது, ஜெயாடிவி நிருபரை வந்து கருணாநிதி டெல்லியில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியது என்பது பதிவு செய்யப்பட்ட உண்மை, யாரும் மறுக்க முடியாது. தினகரன் பத்திரிகை அலுவலகத்தில் நடந்தது என்பது பதிவு செய்யப்பட்ட உண்மை, இதை யாரும் வந்து மறுக்க முடியாது. இது மட்டும் இல்லை, திமுக வேறு எப்படியெல்லாம் வந்து பத்திரிகையாளர்களை கையாண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு வந்து பல்வேறு உதாரணங்களை வந்து கொடுத்துக்கிட்டே போகலாம். அதாவது காலங்காலமாக கொடுத்துக்கிட்டே போகலாம். பட் அந்த காலத்து வரலாறு அப்படின்னு தோண்டி எடுத்து நான் பேச ஆரம்பித்தேன் அப்படின்னாக்க, 70களிலிருந்து இவர்களுடைய நாற்றம் முடித்த வரலாறை வந்து எடுத்து பேச வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும். இருந்தாலும் கூட உங்களை எல்லாம் போர் அடிக்கக்கூடாதுன்ட்டு நான் அந்த அதிலிருந்து சற்று விலகி, ஏன்னா இது இது வந்து திமுக பற்றியது அல்ல. தோ நீங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய அத்தனை அவலங்கள், அத்தனை பிரச்சனைகளுக்கும் வந்து மூல காரணமாகவோ அல்லது அந்த ஒரு ஊற்றாகவோ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அது திமுகவாக இருந்தாலும் கூட, இதை திமுகவிலேருந்து சற்று விலகி இந்த விஷயத்தை பார்க்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா இவர்கள் திமுகவே ஒரு தீய சக்தி, திமுகவையும் கடந்த தீய சக்திகள் இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகவியாளர்கள் அப்படின்றதுனால தான். இதை நான் பொதுப்படையாக சொல்கிறேனா அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஆமாம். ஏன் பொதுப்படையாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது என்றால், பொதுப்படையாக அவர்கள் நடந்து கொள்வதால். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல ஊடகவியாளர்கள் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி பொதுப்படையான களங்கம் எங்கள் மீது விழுகிறது, அதனால் தயவுசெய்து நீங்கள் திருந்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருவாரியாக அவர்கள் இருக்கக்கூடிய அவர்களது சகாக்களுக்கு இவர்கள் அறிவுரை சொல்வார்கள் என்றாவது நாம் வந்து எதிர்பார்ப்போம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த இம்ப்ளான்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள், அதாவது தன்னுடைய அஜெண்டா. அதாவதுங்க, ஒரு மனிதனுக்கு இயல்பாக ஒரு சில பிடிப்புகள் இருக்குங்க. எனக்கு ஒரு விருப்பு வெறுப்பு இருக்கும், உங்களுக்கு ஒரு விருப்பு வெறுப்பு இருக்கும், இது மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பு வெறுப்பு இருக்குங்க. இது எந்த பணியில் இருந்தாலும் சரி, இந்த விருப்பு வெறுப்பு அப்படின்றது வந்து ஊடகத்துறையிலும் இருக்கும் அப்படின்றது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ நான் ஒரு பணி செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஊடகத்துறையிலே இருக்கேன்னு வைங்களேன், நான் ஒரு செய்தியை பார்க்கக்கூடிய கோணம் இருக்கு இல்லையா, அது என்னுடைய விருப்பு வெறுப்பு வந்து, ஏன்னா நான் ஒரு ஆஃப்டர் ஆல் ஐம் எ ஹியூமன் பீயிங் வித் இமோஷன்ஸ். ஸோ என்னுடைய இமோஷன்ஸுக்கு இறங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, எந்த அளவிற்கு நான் என்னுடைய இமோஷன்ஸுக்கு இடம் கொடுத்து நான் அதை அந்த இன்ஃப்ளூயன்சிங் இருக்கு இல்லையா, அதாவது அதோடய தாக்கம் இருக்கு பாருங்கள், என்னுடைய உணர்வுகள், என்னுடைய விருப்பு வெறுப்புகளுடைய தாக்கம் இருக்கு பாருங்கள், அதை எந்த அளவுக்கு என்னுடைய பணியில் நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுடைய செயல்பாட்டின் அளவுகோலாக இருக்க முடியும். அப்போது நான் வந்து ஒரு செய்தி வருது, ஒரு தகவல் வருது, இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இடத்தில் நான் இருக்கிறேன். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா, உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர் ரமணா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு புனிதத்தன்மையை வந்து ஆட் பண்ணுறார். அதாவது இந்த ஊடகத்துறை என்பது ஒரு புனிதத்தன்மை வாய்ந்தது. நான் சொல்கிறேன், இந்த க்ளோரிஃபிகேஷன் கூட அவசியம் கிடையாது, ஆர் ஆடிங் தி சாங்கிட்டி டு தட் ப்ரொஃபஷன் இஸ் ஆல்சோ நாட் ரிக்வயர்ட். பட் வாட் இஸ் ரிக்வயர்ட் இஸ் மினிமம் எத்திக்ஸ் ஆஃப் பீயிங் இன் தட் ப்ரொஃபஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதாவது ஒரு துறையில் நான் பணியாற்றுகிறேன் என்றால் குறைந்தபட்ச நேர்மை அந்த துறையில் இருக்கு, நான் என்னுடைய நேர்மை இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த குறைந்தபட்ச நேர்மை இவர்களிடம் இருக்கிறதா என்பது தான் கேள்வி. இது ஏன் இல்லைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்க, இது வந்து இன்றைக்கி அண்ணாமலை அப்படின்ற ஒரு தனிநபர்
ஏன்னா நான் வந்து நான் திருப்பி அதான் சொல்கிறேன், இந்த ஹீரோ வர்ஷிப் அப்படின்றதுக்குள்ள நான் போகாமல் நான் வந்து ஒரு ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூலன்னு சொல்கிறேனே, இது அண்ணாமலை என்ற தனிநபருக்கு நடக்குன்ற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இவர்களுடைய இந்த அஜெண்டா இருக்குது பாருங்கள், அதாவது ஒரு அஜெண்டாவோடு இவங்க செயல்படுறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அஜெண்டாவோட செயல்படுறதுன்றது இப்போ நடக்கிற விஷயம் இல்லை, இது வந்து காலங்காலமாக நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் 2016 செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பின்னர் ஒரு ஆளுமே ஒரு வெற்றிடம் ஏற்படும் பொழுது இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நாங்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிப்போம், என்ன வேணுமானாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம். ஆனானப்பட்ட அதாவது 35 ஆண்டு காலம் வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியலில் முக்கியமான ஒரு பங்கு வகித்த சசிகலாவையே நாங்கள் வந்து கொலைகாரி என்று கூட பட்டம் கட்டி நாங்கள் சித்தரிப்பதற்கு தயங்க மாட்டோம் அப்படின்னு பொருள்பட அவங்களோட செயல்பாடுகள் அமைந்திருக்கு. இதை தான் நம்ம பார்க்க முடியுது. இப்போ இதை சொல்கிறதுனால திருமதி சசிகலா அவர்களுக்கு நான் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆதரவு கரமாக நிற்க விரும்புகிறேனா, இல்லை அவங்கள பற்றி நான் வந்து ஒரு அட்வொகேட்டாக இங்கே வந்து சொல்கிறேன்னா, இல்லை நான் சொல்ல வர்றது என்னென்னா, செய்தியை எப்படியெல்லாம் இவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றதை என்பதனை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் தெளிவாகுது. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நாம் நினைத்தா ஒரு கேரக்டரை ஹீரோ ரேஞ்சுக்கு கொண்டு போவோம், நாங்கள் நினைத்தா ஒரு கேரக்டரை நாங்கள் வந்து சேதப்படுத்துவோம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஒரு உங்களுடைய பணியினால் வரக்கூடிய ஒரு ரெசிடியூவாக இருக்கலாம், பட் அதை மட்டுமே டார்கெட்டாக வச்சு நீங்கள் வந்து பயணிக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து அறம். ஏன்னா இவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அறம் அறம்னு சொல்கிறாங்க இல்லையா, அறம்ன்றது இது தான். என்ன அப்படின்னா, ஒரு தகவலை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது மட்டுமே என் கடமை, அந்த தகவலின் அடிப்படையில் மக்கள் ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்வது என்பது இயல்பு இயற்கை. அந்த புரிதல் என்பது என்னுடைய புரிதலிடமிருந்து அல்லது என்னுடைய புரிதல் என்னவாக இருக்கின்றதோ அதிலிருந்து மாறுபடுகிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்வது என்பது மனப்பக்குவம். இந்த பக்குவம் இவர்களிடம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. இந்த பக்குவம் இல்லை என்பதனால் என்னுடைய புரிதலுக்கு அவர்களை வரவழைப்பதற்காக நான் செய்தியை திரித்து அல்லது செய்தியுடன் சில விஷயங்களை சேர்த்து நான் கொண்டு செல்வேன் அப்படின்றது என்ன தெரியுமா, இதுதான் இந்த அறம். அறம்னு சொல்கிறாங்கள்ல, இந்த அறத்திலிருந்து விலகுவது இதுதான் தவறு. இதைத்தான் இந்த செய்தி ஊடகங்கள் செய்து வருகின்றார்கள். இதுவரைக்கும் நம்ம வந்து அதை பற்றி கவலைப்பட்டிருக்கோமா, 2016 வரைக்கும் நம்ம கவலைப்படலை. ஏன் கவலைப்படலை அப்படின்னா, நீ என்ன சொல்லிட்டு போ, மக்களுடைய அபிமானம் இருக்க வரைக்கும் உன்னுடைய பொய்கள் எடுபடாது அப்படின்ற ஒரு 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 துணிச்சல் நம்மகிட்ட இருந்தது. ஆனால் செல்வி ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னால் இங்கே வந்து ஒரு ஆளுமை இல்லை, இதை எதிர்த்து இதை க்வெஸ்சன் பண்ணி இதையும் கடந்து நிற்பதற்கு, இதை க்வெஸ்சன் பண்ணுறத கூட விட்டுருங்க, ஏன்னா செல்வி ஜெயலலிதா டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, இதையெல்லாம் க்வெஸ்சன் பண்ணிட்டு நீ எல்லாம் ஒரு ஆள் உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமான்னு போகக்கூடிய ஒரு நபர் தான் அவங்க. பட் என்ன அப்படின்னா, இதை கடந்து ஒரு ஆளுமையை செலுத்தக்கூடிய ஒரு மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு தலைவர் இல்லாத ஒரு காரணத்தினால என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க முடிவு பண்ணது தான் இங்கே வந்து கருத்தியல் அப்படின்ற ஒரு சூழல் வந்துருச்சு. இப்போ இந்த சூழல் வந்துருச்சு பாருங்கள், இத்தனைக்கும் ஜனநாயகத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 2006-2011 வரைக்கும் என்ன மாதிரியான ஜனநாயகம் இருந்ததுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2011 அப்புறம் இந்த சேனல்கள்லாம் வருவதற்கான அடித்தளத்தை போட்டு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா செல்வி ஜெயலலிதா. நீங்கள் பார்க்கக்கூடிய புதிய தலைமுறையாக இருக்கட்டும், இன்றைக்கி பார்க்கக்கூடிய தந்தி டிவியாக இருக்கட்டும், ஏன் மாலை முரசாக இருக்கட்டும், இது எல்லாம் வந்து இந்த அடித்தளத்தை எல்லாம் போட்டு கொடுத்தது யார், சரி நீங்களும் வாங்க நீங்களும் இருங்கன்னு. ஏன் அவங்க நினச்சிருந்தா, இப்போ கருணாநிதி ஆட்சியின் பொழுது அவர் எடுத்திருந்த அந்த முடிவை போல் சன் டிவி சன் குழுமந்தான்ப்பா இதை அனுசரித்து போகிறவங்களுக்கு தான்ப்பா இங்கே இடம் இல்லையா, நாங்கள் சன் டிவியோட சண்டை போட்டாலும் நாங்கள் கலைஞன் டிவின்னு ஒன்று கொண்டு வருவோம், ஆனால் நாங்கள் வந்து மற்றவங்க யாரையும் விடமாட்டோம்னு இருந்தாங்க பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை செல்வி ஜெயலலிதா ஏற்படுத்தவில்லை. அவர் வந்து புதிய தலைமுறை கொண்டு வாங்க, சரி தந்தி டிவின்னு கொண்டு வாங்க இப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொண்டு வந்தாங்க. இதனால் தன்னுடைய இது பாதிக்குமான்ற பற்றிலாம் அவங்க யோசிக்கலை. பின் நாட்களில் அவருடைய மறைவிற்கு பிறகு, நான் சொல்கிறது அவங்க இருக்க வரைக்கும் இல்லை, அவங்களுடைய மறைவிற்கு பிறகு அவரையே களங்கப்படுத்தும் அளவிற்கு, அவர் இறந்த பிறகு அவரை குத்தி கிளறும் அளவிற்கு வந்து இவங்க செய்தி போட்டாங்கன்றது வந்து ஒரு வேதனையான விஷயம். சரி அதை கூட விட்டுருங்க, அது இவங்கள்ட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும், ஆனால் இதையெல்லாம் இந்த அடித்தளம் போட்டு கொடுத்தார். ஏன்னா நம்ம ஜனநாயகத்தில் நமக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு செய்தியை வந்து ஒரு செய்தி ஊடகவியாளர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த செய்தி ஊடகவியாளர் சரியாக கொடுத்திருந்தார் என்றால் நான் அதை பாராட்டுவேன், எனக்கு எதிரான ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட நான் அதை பாராட்டுவேன்.
ஆனால் நீ இட்டு கட்டி பேசும்போது தான் இங்கே கேள்வி வருது. இந்த இட்டு கட்டி பேசுறதுக்கு ஒரு அஜெண்டாவை செட் பண்ணிக்கிறாங்க. இதைத்தான் நம்ம கேள்வி கேட்குறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கிள் வருது, ஒரு செய்தி வருது. இந்த செய்தி இல்லை உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கட்சியோட மாநில தலைவருக்கு உரிமை இல்லையா? சொன்ன உடனே இவங்க எப்படி பாயறாங்க பாருங்கள். இந்த செய்தியோட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை பற்றி பேசுனா சாதா காக்காவை பற்றி பேசுனா அண்டாங்காக்காக்கையும் கோவம் வருது அப்படின்ற மாதிரி, இவங்க வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை பற்றி பேசு இல்லை வந்த ஒரு ஆர்டிக்கிளை பற்றி பேசுனா இந்து பத்திரிகையில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர் ஓடி வந்து அதுக்கு வந்து அண்ணாமலை வந்து இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டருடைய அந்த ஆர்டிக்கிள் அதாவது அந்த கட்டுரையை வெளியிட்ட அந்த செய்தி கட்டுரையை வெளியிட்ட அந்த நபருடைய ஆசிரியருடைய மதத்தை பற்றி பேசிவிட்டார்னு உண்மைக்கு புறம்பான ஒரு தகவலை பதிவு பண்ணி ஒரு சிம்பத்தியை தேட பார்க்குறாங்க. இந்த விக்டிம் கார்டை எதுக்கு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க? நீங்கள் ஏன் வந்து பாதிக்கப்பட்டவர்ன்ற மாதிரி கொண்டு போகிறீங்க? நீங்கள் ஒரு செய்தியை போடுறீங்க, ஒரு கட்டுரையை வெளியிடுறீங்கன்னும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட எந்த கட்சியை பற்றி நீங்கள் அல்லது எந்த கட்சியை நோக்கி உங்களது குற்றச்சாட்டு இருந்திருக்கிறதோ அல்லது கிரிட்டிசிசம் இருந்திருக்கிறதோ உங்களது தலைப்பு செய்தி இருந்திருக்கிறதோ அந்த கட்சியை பற்றி வந்து அவங்க வந்து விளக்கம் கொடுக்கறது தானே முறை. அதை அவர் செய்யும் பொழுது அதை எப்படி நீ சொல்லலாம், அது எப்படி எங்களுக்கு நீ பதில் சொல்லலான்றது என்ன மாதிரியான ஒரு அறம் எனக்கு புரியலையே. அப்போ நீங்கள் சொன்னது தான் செய்தி, நீங்கள் சொல்கிறது தான் தகவல், நீங்கள் ஏற்படுத்துறது தான் கருத்தியல். நீங்கள் அழணும்னு நினச்சா மக்கள் அழணும், நீங்கள் சிரிக்கணும்னு நினச்சா மக்கள் சிரிக்கணும். நீங்கள் நினச்சிங்கனாக்கா 4 நாட்களில் தீபாவளி நேரமாக இருந்தாலும் நீங்கள் நினச்சிங்கனாக்கா ஒரு தனியார் அவருடைய தனியார் நிலத்தில் அதாவது ஒரு ஃபார்ம் ஒரு குடும்பம் கவனக்குறைவின் காரணமாக அவர்களுடைய வீட்டில் ஒரு குழந்தை போய் ஒரு ஆழ்குழாயில் அவங்க திறந்து போட்டு வச்சுருந்த ஒரு ப்ரைவேட் அதுவும் இது அரசாங்கத்துக்கு சொந்தமானது கூட கிடையாது ப்ரைவேட் ஆழ்குழாயில் ஒரு குழந்தை போய் சிக்கிக்குது. அந்த விஷயத்தையே நீங்கள் நினச்சிங்கன்னா 4 நாட்களுக்கு வந்து ஒரு சோக இசையை போட்டு நீங்கள் வந்து அது ஒரு பெரிய ஒரு ஒப்பாரியை வைத்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து அதை கொண்டு போவீங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு, அதாவது ஒரு மழை பெய்ந்து ஒரு வெள்ளம் வந்து நீங்கள் வந்து 3 பேர் வந்து மின்சார கசிவினால் வந்து இறந்து போயிட்டாங்க, போக்குவரத்து வந்து அந்த நெரிசலில் வந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க என்றாலும் கூட மழையை மக்கள் வரவேற்றார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்தி போடுவீங்க. அப்போ நீங்கள் நினைத்தால் மக்கள் வந்து மிக மோசமான ஒரு நிலைமையில் இருந்தாலும் அவங்க குதூகலமாக இருக்கணும். நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஒரு பிரச்சனையை மிகைப்படுத்தினீர்கள் என்றால் அதன் அடிப்படையில் எல்லோருமே வந்து கூடி கூடி அழணும். இப்படி தானே உங்களுடைய எண்ணம். என்ன மாதிரியான ஒரு சேடஸ்ட் புத்தி? இந்த சேடஸ்ட் புத்தி எங்கிருந்து வருது? உங்களுடைய வளர்ப்பிலிருந்து வருது. உங்களுடைய வளர்ப்பு எங்கிருந்து வருது? இதற்காகவே நீங்கள் ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்குறாங்க, இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க. ஒரு ஒரு ஊடகத்துறையிலையும் இங்கே இவங்க எல்லா ஊடகங்களையும் இவங்க பரவியிருக்காங்க. இது நடக்கலைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இதை கேள்வி கேட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய பல ஊடகவியாளர்களை நான் ப்ரெஸ் கிளப்பில் நான் மீட் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு பேசிக்கிறது எப்படி தெரியுமா? தொடர் இது தொடர் அது தொடர் தொடர்னு பேசிக்கிறத வந்து ஒரு கமரேட்ஷிப்னு எடுத்துக்கலாம். ஆனால் யதார்த்தம் அரசியலை புரிந்தவர்களுக்கு இது புரியும். இது வந்து கம்யூனிஸ்டுக்காரங்களோட லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க இந்த மைண்ட் செட்டில் வரக்கூடியவர்கள் தான். இவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள். இவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த திகா திமுக இந்த ஈகோ சிஸ்டம்லேருந்து வந்தவங்க தான். இதை மறுக்கவே முடியாது. நீங்கள் ஏங்க இங்கேருந்து வெளில வந்தவங்க நியூஸ் 18லேருந்து வெளியில் அனுப்பினாங்க குணசேகரனை, எங்கே போய் சேர்ந்தார்? சன் நியூஸில் போய் சேர்ந்தார். எந்த அளவுக்கு அவருடைய வக்கிரம் அப்படின்னாக்க அவர் என்ன நினச்சிக்கிட்டார், என்னால் தான் அவர் வெளியில் போயிட்டார், மாரிதாசால் தான் அவர் வெளியில் போயிட்டார். ஸோ அதனால் மாரிதாசை கைது செய்தே ஆக வேண்டும், கிஷோர்சாமியை கைது செய்யே ஆக வேண்டும். இதெல்லாம் அவருடைய ஆழ் மனசில் வேரூன்றி இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்து இவ்வளோ நாளாக இருந்திருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா என்னை ரிமாண்ட் பண்ணுறாங்க பாருங்கள், என்னை ரிமாண்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க காலையில் 7 மணிக்கு அதாவது நைட்டு 1:30 ரிமாண்ட் பண்ணி என்னை சுத்த விட்டுட்டுருக்காங்க சிட்டி ஃபுல்லாக ஜீப்பில் வச்சுக்கிட்டு. அப்புறம் காலையில் 6 மணிக்கு கொண்டு போய் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க, மெஜிஸ்ட்ரேட் வீட்டில் கொண்டு போயிட்டு அந்த மெஜிஸ்ட்ரேட் வீட்டில் நிறுத்தி வெளில கூட்டு வரும்பொழுது இவர் கால் பண்ணுறாருங்க. இவருடைய குரல் வந்து கேட்குது எனக்கு அந்த ஃபோனில். இப்போ போலீஸ்ட்டு அவங்க பேசுகிறாங்க, அவர் தானா கைது பண்ணிட்டாங்களா, உண்மையிலே கைது பண்ணிட்டாங்களா, கிஷோர்சாமி உண்மையிலே கைது பண்ணிட்டாங்களா, நான் நியூஸ் போடலாமா? ஏங்க ஒரு சாதாரண ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரை வைத்து போட வேண்டிய ஒரு நியூஸை கூட நீ ஃபோன் பண்ணி கேட்குறேன்னா உனக்கு எந்த அளவுக்கு உன் ஆழ் மனசில் ஒரு வக்கிரம் இருந்திருக்கு. இப்போ இந்த வக்கிரத்தை பற்றி இருக்கக்கூடிய நீ வந்து ஒரு 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 சேனலுக்கு நீ தலைமை தாங்குறேன்னா உன் புத்தி என்னவா இருக்க முடியும்? இதைத்தான் வந்து அண்ணாமலை கேள்வி கேட்குறாரு. இவர் அஜெண்டாவோட நீ வரன்னா நான் உனக்கு நான் சொல்கிற பதில் என்னால் எடுத்து முடிஞ்சு போட முடிஞ்சால் போடு, இல்லை குப்பையில் போடு அப்படின்றாரு. நியாயமான பேச்சு தானே?
ஏதாவது நீங்கள் மறுக்க முடியுமா? நியூஸை இவங்க கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு அஜெண்டாவோடு இவங்க கிரியேட் பண்ணுறாங்க, இல்லைன்னு இவங்க சொல்ல முடியுமா? ஒரு செய்தியை இப்படித்தான் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், இப்படி கொண்டு சேர்த்தால்தான் நாம் நினைக்கிற அஜெண்டாவை மக்கள்கிட்ட புகுத்த முடியும்னு செய்கிறாங்க பாருங்கள். இதை விட ஒரு கொடுமையான ஒரு அயோக்கியத்தனம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் இந்த அயோக்கியத்தனத்தை தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது சொல்கிறதுனால நம்மளை பற்றியும் அவங்க வந்து ரொம்ப மோசமாக, அதாவது என்னமோ இவங்கெல்லாம் ரொம்ப உத்தம சீலர்கள் மாதிரியும், இவங்களை பற்றி இத்தனைக்கும் பார்த்தீங்கனாக்கா, இப்போ என்னுடைய புகார், என் மீது போடப்பட்ட வைக்கப்பட்டுள்ள புகார்களே எடுத்துக்கோங்களேன், இவர் வந்து சீரியல் அப்யூசர், இவர் வந்து பெண்களை மிக மோசமாக பேசி விட்டார், இந்த பெண்களை எல்லாம் நான் பார்த்துருக்கேன்னா இவங்க யாரையுமே நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இவர்கள் தொடர்ந்து பிரதமர்களிலிருந்து ஆரம்பித்து எல்லாரையும் மிக ஆபாசமாக பேசி வந்திருக்கின்ற பெண்கள். இவர்களுக்கு இவர்கள் பாணியிலேயே பதில் கொடுக்கும் பொழுது அதை மட்டும் எடுத்துகிட்டு போய் இவங்களோட மீடியா இதை வச்சுக்கிட்டு, பவரை வச்சுக்கிட்டு இவங்க பரப்புகிறாங்க. எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. அதாவது இவங்கக்கிட்ட மீடியா பவர் இருக்குது, இவர்களால் வந்து நினைத்த மாத்திரத்தில் 50 லட்சம் மக்களை ரீச் பண்ண முடியும், இவர்கள் நினைத்த மாத்திரத்தில் 1 கோடி பேரை ரீச் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அதை முறைகேடாக பயன்படுத்துதல் அப்படின்றதுக்கு பார்த்திங்களா, தன்னுடைய சுயலாபத்திற்காக, தன்னுடைய சுயலாபம் அப்படின்றது கூட பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது பொருள் பணமாக ஏதாவது வந்தாலும் கூட பரவாயில்ல, இதில் டாப்பில் இருக்காங்க பாருங்கள். அதாவது புதிய தலைமுறையில் டாப் பொசிஷனில் இருக்கிற ஆள், தந்தியில் டாப் பொசிஷனில் இருக்கிற ஆளாக இருக்கலாம், இல்லை வேறு சில மூலை மாலை முரசில் வந்து டாப் பொசிஷனாக, இவனுங்கெல்லாம் வந்து 2 லட்சரூபா 3 லட்சரூபா சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கவனுங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக. ஆனால் இவனுங்க கீழே வந்து இந்த பொசிஷன்ஸில் வைக்கிறாங்க பாருங்கள். அதாவது ஒரு ரிப்போர்ட்டர் வரைக்கும் மைக்கை கொண்டு போய் வைக்கிறான் பாருங்கள், அஜெண்டாவோட போகிறாங்க. இது நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வரும்பொழுது தான் அதோடைய வழி என்னன்றது உங்களுக்கு புரியும். இவங்களுடைய எப்படிப்பட்ட ஒரு அஜெண்டாவோட இவனுங்க மூவ் பண்ணுறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் வந்து அதிமுக பக்கம் போயிட்டாருனாக்கா பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுத்துருவார் அப்படின்ற ஒரு காரணத்தினால அன்புமணி ராமதாஸ் போகும்போது அந்த மீட்டிங் ப்ரெஸ் மீட்டை கொடுக்கும்பொழுது இந்த அலையன்ஸ் சம்பந்தமாக, அதாவது அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணி வைக்கப் போகிறோம் என்பதற்காக ஒரு ஒரு மீட்டிங் செட் பண்ணுறாருன்னா 2019க்கு முன்னாடி நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டை எடுத்து பாருங்கள், இதெல்லாமே வீடியோவில் இருக்குங்க, இது எதுவுமே நான் ஈட்டுக்கட்டி சொல்லலை, நீங்கள் எடுத்து பாருங்களேன். இதே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து இருக்கக்கூடிய ஷபீர் அந்த அன்புமணி ராமதாஸோட ப்ரெஸ் மீட்டில் போயிட்டு ஒரு அஜெண்டாவோடு போகிறார், ஒரு மைக்கையை வைத்து அன்புமணி ராமதாஸை எப்படி கார்னர் பண்ணோம், அதுவும் என்ன சொல்லிட்டு போகிறாரு தெரியுமா? அந்த ப்ரெஸ்காரங்கள்ட்டலாம் நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் ஒரு கலாட்டாவை பண்ணுறேன் பாருங்க, அதே மாதிரி ஒரு கலாட்டாவை அவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் வந்து அவங்க அதிமுகவுடன் கூட்டணிக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வரும்பொழுது உடனே ஒரு அஜெண்டாவோடு அவங்கள போய் அவங்களை கார்னர் பண்ணுறது. நான் என்ன கேட்குறேன்னா, இதே போன்ற கேள்விகளை அன்புமணி ராமதாசிடமும் பிரேமலதா விஜயகாந்திடமும் செயல்பட்ட நீங்கள், அது கேள்விகளை முன்வைத்த நீங்கள், இதே போன்ற கேள்விகளை உங்களுக்கு வந்து ஸ்டாலின் மடி வைக்கிறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? ஸ்டாலின் கூட விட்டுருங்க, உதயநிதிக்கு மாதிரி நீங்கள் வைக்க முடியுமா இந்த கேள்விகளை? தைரியமாக கேள்வி கேட்டு அதற்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்கன்றது ஏதாவது ஒரு பேட்டியை காலுங்க, இப்போ கேட்டு காட்டுங்க பார்க்கலாம். நீங்கள் முதலமைச்சராக இன்றைக்கி வந்து ஸ்டாலின் இருக்காருங்க, முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்தபொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் ப்ரெஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள், ப்ரெஸ் மீட்டில் கேட்கப்பட்ட கேள்விகள், இன்றைக்கி ஸ்டாலினிடம் கேட்கப்படுகின்ற கேள்விகள் மனசாட்சியோட நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லாமே ரெக்கார்டில் இருக்குங்க, இதுலேருந்து எதுவுமே யாருமே தப்பிக்க முடியாது, எல்லாமே ரெக்கார்டில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சியுடன் வந்து எடப்பாடி பழனிசாமி, ஏன்னா நான் வந்து எடப்பாடி பழனிசாமியோட தீவிர ஆதரவாளர் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் இதை சொல்ல வரல, நான் கேட்குறது வந்து யதார்த்தமாக நீங்களே பாருங்கள். நான் வந்து பார்வையாளர்களுடைய புரிதலுக்கே விட்டுறேன், நான் எதையுமே எட்டுக்கட்டி சொல்லலைங்க. இங்கே இவங்களோட செயல்பாடுகள் என்னவாக இருந்திருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். பாரத ஜனதாவுடைய ஆதரவாளராக நீங்கள் இருக்க வேண்டும்னு நான் சொல்லலை, பாரத ஜனதாவை ஆதரிப்பதும் எதிர்ப்பதும் உங்களுடைய விருப்பு வெறுப்பு சார்ந்தது, அது என்னுடைய நோக்கம் இல்லை. இங்கே வந்து பாரத ஜனதாவை நீங்கள் ஆதரிச்சு தான் ஆகணும்னு சொல்கிறதுக்காக நான் இந்த வீடியோவை போடலை, ஆனால் நீ இவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்குன்றதை பாருங்கள். இவர்கள் நினைத்தால் ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுவோம், இங்கே பிரச்சனை பாரத ஜனதாவோ திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ இல்லை பிற கட்சிகளோ அல்ல, இங்கே பிரச்சனை இந்த விஷமிகள், இவங்களுடைய சிந்தனை, இந்த சிந்தனை இருக்க பாருங்கள் ரொம்ப டேஞ்சரஸ் சிந்தனை, நாங்கள் நினைச்சா மக்களுடைய மனசை எப்படி வேணாலும் மாற்றுவோம், அப்புறம் எங்களுடைய வேலை வந்து ஒரு தகவலை கொண்டு போய் சேர்ப்பது அல்ல, எங்களுடைய வேலை செய்தியை உருவாக்குவது அப்படின்னு இருக்க பாருங்கள், இது ரொம்ப டேஞ்சரஸ். இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஊடக அறம் முரம்னு பேசக்கூடிய இவர்கள் நக்கீரன் கோபால் அவர்கள் மீது இதே எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ ஒரு வழக்கு போட்ட பொழுது நீதிமன்றத்தில் போய் பேசுகிறாங்க, நீதிமன்றத்தில் கெரவு பண்ணுறாங்க நீதிபதியை. இவங்க எந்த அளவு கெரவு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வழக்கறிஞர் பேசலாம் இல்லை நக்கீரன் கோபால் பேசலாம், இது எதுக்குமே சம்மந்தம் இல்லாத என்றாம் இந்துவோட என்றாம் வழக்கு நீதிமன்றத்தில் பேசுகிறாருங்க, எப்படி பேச அலோவ் பண்ணாங்க?
அவர் என்ன வழக்கறிஞரா பார் கவுன்சிலர் ரெஜிஸ்டர் ஆயிருக்காரா அவர் எப்படி பேச அலோவ் பண்ணாங்க இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் கூட நம்ம முன் வச்சோம் அப்போது இவங்க என்ன அப்படின்னா மீடியா மேலே நீ மீடியா பவர் தெரியுமா மீடியா மேலே நீ கை வைப்பியா இதுதான் இவங்களுடைய சிந்தனையாக இருக்குது இந்த சிந்தனை சரியா அப்படின்றத நீங்கள் அசை போட்டுக்கோங்க ஏன்னா இது எல்லாமே உங்களை நோக்கி வரக்கூடிய விஷயங்கள் தான் உங்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான் தனிப்பட்ட கிஷோர்சாமிக்கு என்னங்க வரப்போகுது இவங்க மீடியா லாபி பண்ணாங்க கிஷோர்சாமியை தூக்கி 6 மாதம் உள்ளே வச்சாங்க சரி குண்டாஸில் உள்ளே வச்சாங்கன்னு வச்சுப்போமே சரி இன்னொரு 2 வருஷம் உள்ளே வைக்கிறாங்கன்னு வச்சுப்போமே இன்னொரு வழக்கு போட்டு அதனால் கிஷோர்சாமிக்கு பாதிப்பானால் தனிப்பட்ட கிஷோர்சாமிக்கு பாதிப்பாக இருந்துட்டு போட்டோம் ஆனால் நான் கேட்பது என்னென்னா இவர்களுடைய செயல்பாடுகள்னால ஒட்டுமொத்த சமூகமும் பாதிக்கப்படுது அதை இன்றைக்கி ஒரு நபர் வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறாரு அந்த எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நபராக இன்றைக்கி அண்ணாமலை இருக்கார் நாளைக்கு வேறு ஒரு நபர் கேட்டாலும் இதையே தான் நம்ம ஆதரிச்சு தான் பேச போகிறோம் ஏன் இதே ஆர்எஸ் பாரதி வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார் ரெட் லைட் மீடியாவாக நீங்கள் செயல்படுகிறீர்கள்னு சொன்னார் ஆமாம் உண்மையான விஷயந்தான் அது இவர்கள் என்ன வேறு மாதிரி செயல்படுறாங்களா அப்போது இங்கே வந்துட்டு இதை வந்து நம்ம வந்து கட்சி சார்ந்து திமுக ஒரு தீய சக்தி தான் திருப்பி சொல்கிறேன் திமுக ஒரு தீய சக்தி என்றால் அதை விட கொடூரமான ஒரு தீய சக்திகள் இவர்கள் ஏன்னா இவங்க அஜெண்டா அந்த மாதிரி நாளைக்கே இதே திமுக வந்து பாஜகவோட செயல்பட்டாலும் கூட இவங்க இந்த அஜெண்டாவை மாற்றி வேறு அஜெண்டாவோட இவங்க செயல்படுவாங்க இவங்களோட அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் இவங்களோட தனிப்பட்ட கொள்கைகள் அது வந்து ஈவரா சார்ந்த கொள்கைகளாக இருக்கலாம் அது வந்து இவங்களுடைய சோக்கால் செக்யூலரிசமாக இருக்கலாம் இல்லை வாட் எவர் இட் இஸ் அந்த தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகள் இருக்குது பாருங்கள் அதை நான் மீடியாவை பயன்படுத்தி அதை வந்து மக்கள் மத்தியில் நாங்கள் புகுத்துவோம் அதற்காக வரக்கூடிய செய்திகளை எல்லாம் நாங்கள் திரித்து பேசுவோம்னு இருக்கு பாருங்கள் மோசமான ஒரு செயலாகத்தான் நான் அதை பார்க்குறேன் இந்த மோசமான ஒரு செயலுக்கு இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவது அப்படின்னு பார்த்துட்டு இருந்த வேளையில் அண்ணாமலை இன்றைக்கி மணி கட்டுறாரு அதுதான் இவங்களுடைய பிரச்சனை அதனால் இவங்க அண்ணாமலையரை வந்து எப்படியாவது காரணம் பண்ணணும்னு பார்க்குறாங்க அதுக்காக இவங்க கட்ட விழுத்து விடக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக ஒன்றுக்கு பின் ஒன்று வந்துகிட்டே தான் இருக்குது ஸோ இதையெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம் இதையெல்லாம் அண்ணாமலை கண்டுப்பாரா அப்படின்னா அதை தான் திருப்பி சொல்கிறேனுங்க அவர் வந்து காவல்துறையில் இருந்து வந்தவர் இவங்களையெல்லாம் வந்து அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அடையாளம் காணக்கூடிய ஒரு 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 திறமையை அவரிடம் இருக்கிறது என்பதனை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் அதனால் நான் வந்து ஐ எம் கான்ஃபிடென்ட்லி டெல்லிங் யூ தட் அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டில் இதையெல்லாம் டீல் பண்ணுவார்னு வச்சுப்போம் பட் இவங்களையெல்லாம் நீங்கள் அடையாளம் காணணும்னா இவங்களுடைய செயல்பாடு கடந்த கால செயல்பாடுகளை போய் பாருங்கள் இவங்க என்னென்ன ப்ரெஸ் மீட்டில் எப்போ எப்படிலாம் கொடுத்துருக்காங்க இவங்க ப்ரெஸ்ஸில் கொடுக்கக்கூடிய கேள்விகளை பாருங்கள் யார் யார்கிட்ட எப்படி எப்படி கேள்விகளை வைக்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த கேள்விகள்லேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இவங்க எப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்டவர்கள் அப்படின்ட்டு இவங்க திரும்பவும் சொல்கிறேன் இவங்க விவாதங்கள்ன்ற பேரில் நடத்துகிற காமெடி இருக்க பாருங்கள் அந்த காமெடி நிகழ்வுகளை பற்றி நான் பேச வரல ஏன்னா அந்த விவாதங்கள்லாம் இவங்க ஒரு அஜெண்டாவோட தான் நடத்துகிறாங்க நடத்திட்டு போட்டோம் அதில் போய் பேசுகிறது பேசாதது ஒரு திறமையாக பேசுறது திறமையாக பேசாமல் இருக்கிறது இதெல்லாம் அவங்களுடைய சாமர்த்தியம் அந்த கட்சிகளோட சாமர்த்தியம் நான் அதுக்குள்ளே போக விரும்பல ஆனால் ஒரு தகவலை ஒரு செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது கூடுதல் பொறுப்புடன் அவர்கள் செயல்பட வேண்டும் அதிலிருந்து இவர்கள் தவறிவிட்டார்கள் அப்படின்றது தான் குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை தான் அண்ணாமலை இன்றைக்கு வைக்கிறார் இந்த குற்றச்சாட்டை தான் நான் காலங்காலமாக வைத்து கொண்டிருக்கிறேன் இதனால் நான் ரிசீவிங் எண்டில் இருக்கேன் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பட் திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வர்றது என்னென்னா இந்த அறம் முரம் என்று பேசக்கூடியவர்களுடைய செயல்பாடுகளை நீங்களே போய் பாருங்கள் நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டாங்க 2011 2012 எல்லாமே டிஜிட்டலில் இருக்கும் எடுத்து பாருங்கள் இவங்க சாயம் உங்களுக்கே விழுக்கும் நன்றி வணக்கம்